நாங்க பார்த்தசாரதி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை ஒரு டீ கப் மாதிரி டீஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? டீ கப்னா என்ன பண்ணுவோம், நம்ம டீ ஊத்துறப்ப மெதுவா பார்த்து ஊத்தி கீழே சிந்தாம அப்புறம் நம்ம வந்து கடைசியில டீயை குடிச்சு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களை யாராவது நடத்திருப்பாங்களே, டீஸ் பண்ணிருப்பாங்க. நான் ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரி சொல்றேன். ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் தான், அவன் வந்து ஒரு அவன் கிளாஸ்ல படிக்கிற ஒருத்தவன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கிறான். அப்ப வந்து அவனும் நல்லா தான் பேசுறான், இவன் கூட நல்லா தான் பழகுறான். ஆனா வேறவங்க கூட சேர்ந்தோடனே இவனை பத்தி அவன் கிண்டல் பண்றான். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சவன் வந்து கிண்டல் பண்ணுறான். அப்போ வந்து இவனுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. வீட்டில் வந்து உட்காந்து சோகமாக இருக்கான். அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, ஏன் சோகமாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து அவன் சொல்கிறான், அப்பா என் ஃப்ரெண்டு நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்ப்பா, அவனே என்னோட வேல்யூ புரிஞ்சுக்காமல் போயிட்டான், எனக்கு வேல்யூவே இல்லையா அப்பா, மதிப்பே இல்லையா அப்படின்னு கேட்கான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கல்லும் சாதாரண கல் தான், பல பலன்னு இருக்குது. இந்த கல் எடுத்துகிட்டு போ, மார்க்கெட்டு முன்னாடி போய் உட்காரு, ஒரு டேபிளை போட்டு அது மேலே அந்த கல்லை வச்சு நீ பாட்டுக்கு அமைதியாக உட்காரு, யார் என்ன பண்ணால் ஒன்றுமே செய்யாத, யாராவது வந்து அந்த கல்லை பற்றி கேட்டாங்கன்னா இப்படி இப்படி மட்டும் காட்டு அப்படின்னாங்க. இவன் வந்து கேட்குறான், அப்பா நான் சொன்னதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்றான். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ இதை செய்யி அப்புறம் அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னோடனே இவனும் அதே மாதிரியே மார்க்கெட்டில் போய் டேபிளை போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு அந்த கல்லை நடுவில் வைக்கிறான். வச்சுட்டு இப்படியே உட்காந்தே இருக்கான். ஒரு ரொம்ப நேரமாக நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க, யாருமே வரவும் இல்லை. அவன் நினைக்கிற யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஒரு வயசான பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு கேட்குறாங்க, இந்த கல் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு, சும்மா இருக்கிற கல்ல போய் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னு. சரி, இவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி இப்படி கையை தூக்குறான். கையை தூங்கினோடனே அவங்க வயசான பாட்டி சொல்கிறாங்க, ஓகேப்பா நான் இதுக்கு 20 ரூபா தரேன், இந்த கல் எனக்கு தரையான்னோடனே இவன் இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாட்ட கேட்குறான். அப்பா சும்மா அந்த கல்லுக்கு போய் 20 ரூபா தரேன்றாங்க அப்படின்றான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் இன்னொரு இடத்துல போய் சொல்கிறேன், மியூசியத்தில் போய் மியூசியத்துக்கு முன்னாடி போய் இதே மாதிரி உட்காந்துரு, அந்த கல்லை பற்றி நீயா ஏதாவது எழுது, இந்த கல் உலகத்திலே இதான் ஒன்று தான் இருக்குது, அந்த மாதிரி எழுது, எழுதி வச்சுட்டு நீ உட்காந்துரு, அதே மாதிரி யார் இருந்தாலும் இப்படி காமி அப்படின்றாங்க. அதே மாதிரி அவன் மியூசியத்தில் போய் உட்காந்துடுறான். அதே மாதிரி உட்காந்துருப்பான், யாருமே பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் பென்ஸு கார்லேருந்து வராரு. இறங்கி அவங்க ஃபேமிலிகிட்ட கேட்குறாங்க, அந்த கல் நம்ம வாங்கலாமா, நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து ஓகேன்னு சொன்னோடனே, இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் ஆச்சரியமாயிட்டு இப்படின்றான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, 20,000 ரூபா தரேன், அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாங்க. இவனுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு. 20,000 ரூபா தரேன்னொடனே அந்த கல் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாட்ட திருப்பி கொடுக்குறான். அப்பா இதுக்கு 20,000 ரூபா தரேன்றாங்கப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு இடத்துல சொல்கிறேன், அந்த இடத்துல போய் இதே மாதிரியே பண்ணு அப்படின்றாங்க. ஒரு ஒரு ராசிக்கல் இந்த ஜுவல்லரி அந்த ஷாப் முன்னாடி போய் உட்கார சொல்கிறாங்க. அதே மாதிரியே உட்காந்துடுறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த கல் வந்து எங்கள் அப்பாவோட வாழ்க்கையவே மாற்றுச்சு அப்படின்னு, உண்மையவே எழுது அப்படின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டான். அதே மாதிரி யாருமே பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அந்த எதிர்கடைக்காரன்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த கல் உண்மையான கல்லா, வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கடைக்காரர்கிட்ட. இந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயோ இந்த பையன் வேற நம்ம கடைக்கு முன்னாடி போய் இப்படி ஒரு கல்லை வச்சு வியாபாரம் பண்ணுறான், நமக்கு தானே வியாபாரம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டு போய், இப்போ நீ இருக்கிறனால என் கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறான், உன் கல்லை பற்றியே கேட்குறாங்க, அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு, அது எவ்வளோன்னு சொல்லி நானே வாங்கிக்கிறேன்றாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இதை எப்படியும் காமிக்கிறான். அவர் சொல்கிறாரு, ஓகே நான் அதுக்கு 2 லட்சம் ரூபா தரேன், இது எனக்கு தந்துடுறீ அப்படின்னோடனே இவங்க சந்தோஷம் தாங்க முடியாமல் அவங்க அப்பாட்ட போய் இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான், அப்பா மொதல் 20 ரூபா தரேன்னாங்க, 20,000 ரூபா தரேன்னாங்க, அடுத்து 2 லட்சம் தரேன்றாங்கப்பா அப்படின்றாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, இப்போ புரிஞ்சிக்கியா, நீ எந்த இடத்துல இருக்கியோ அதை பொறுத்து தான் உன்னோட வேல்யூ அப்படின்றாங்க.
நீ வந்து உன் ஃப்ரெண்டு வந்து உன்னோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டானா, புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு கூட நீ பழகு அப்படின்றாங்க. இவன் வந்து நீ வந்து உன்னோட வேல்யூ வந்து நீ தான் உயர்த்தணும், அது வந்து உன்னோட கடமை அப்படின்னே அவன் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு லெசன் கத்துக்கிட்டான். இப்ப இந்த ஸ்டோரி கேட்ட உங்களுக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்கும். நீங்களும் உங்க யா எல்லாருக்குமே பேசுங்க, எல்லாருக்குமே பழகுங்க. உங்களோட மதிப்பை யாரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க. உங்க ஒரு வாரத்துல எவ்வளவு உங்க லைஃப் மாறுதுன்னு பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேற ஏதாவது வேணும்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம்.